அதாவது ராமேஸ்வரம் நகர கருவாடுன்னு சொன்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். இது தனி சைஸாகவே இருக்கும், இந்த அளவுக்கு நீளமாக, அதாவது நிறையா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கருவாடு. இது சம்பல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க வேண்டியதுன்னா ராமேஸ்வரத்தில் நம்ம ஊருக்கு நம்ம தேனிமேன் வந்திருக்கிறாரு. ஸோ ராமேஸ்வரம் சொன்னோடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அந்த கோயில் தான். ஸோ தெரியுது பாருங்கள், அந்த ராமநாத சுவாமி கோயிலும் இந்த ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் தான் வந்து நம்ம ஊருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது போக இங்கே தனுஷ்கோடி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய கருவாட்டு கம்பெனிக்கு நம்ம தேனிமேன் வந்திருக்கிறாரு. ஸோ கருவாடு தேவைப்படுறவங்க, நல்ல ராமேஸ்வரம் கருவாடு சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் தேனிமேன் யூடியூப் சேனல் வழியாக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்லுங்கள் தேனிமேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடை வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சொந்த ஊராக இருந்தாலும் ஆனால் பாண்டிச்சேரியில் எப்படி கருவாடு இருக்குமோ அந்த கருவாடு. ஆனால் இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் கருவாடு சாப்பிட்ணும்னு நினச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேயே போய் பார்த்தோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஊரை வச்சு எல்லாத்தையும் காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கருவாடை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கால் ஆப்ஷன் அழுத்துங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கருவாடு ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது, அதில் என்னென்ன கருவாடு அண்ணன் இப்போ கரண்ட்டில் வச்சுருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நகர கருவாடு. இந்த மீனை வந்து நகர மீனை வந்து கருவாடு ஆக்கியிருக்கோம். இந்த கருவாடு அதாவது ராமேஸ்வரம் நகர கருவாடுன்னு சொன்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ராமேஸ்வரம் மீன்னாலே தனி ருசி, அதில் என்ன ராமேஸ்வரம் நகர கருவாடு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இந்த கருவாடு என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே நெத்திலி கருவாடு தெரியும். இந்த நெத்திலி கருவாடு ராமேஸ்வரம் நெத்திலி கருவாடு தனி ருசியாக இருக்கும். இது தனி சைஸாகவே இருக்கும், இந்த அளவுக்கு நீளமாக, அதாவது ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே நீளமாக வந்து ராமேஸ்வரம் நெத்திலி கருவாடு தான் இருக்குது. மற்ற ஊரில் உள்ள நெத்திலி கருவாடு வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும், இங்கே உள்ள நெத்திலி கருவாடு தான் நல்ல பெரிய நெத்திலி கருவாடாக இருக்கும். அதுதான் இந்த ராமேஸ்வரம் நெத்திலி கருவாடு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து காரால் கருவாடு. இந்த காரால் கருவாடு வந்து ரொம்ப 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 முள்ளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இந்த காரால் கருவாடு பார்த்திங்கன்னா அவியல், காரால் அவியல் வச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். இது வந்து நிறையா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கருவாடு. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த மகப்பேறு ஆன பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கல்ல, தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு இந்த கருவாடு வச்சு பண்ணி கொடுப்பாங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான கருவாடில் இந்த காரால் கருவாடு ஒன்று. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கருவாடு பார்த்திங்கன்னா கத்தாழ கருவாடு. இந்த கருவாடு வந்து ரொம்ப மீட்டாக இருக்கும், அதாவது அதிகமான சதை இருக்கும். இதை வந்து சம்பல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ராமேஸ்வரம் கத்தாழ கருவாடு அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ருசியும் இருக்குது, தனி டேஸ்ட்டும் இருக்குது. நிச்சயமாக இந்த மாதிரி கருவாடு கிடச்சிச்சின்னா ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி கருவாடு செய்கிறோம், நம்ம ராமேஸ்வரம் கருவாடு எப்படி தயாராகுது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தீங்க. அந்த ஒவ்வொரு கருவாடோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சிறப்பான கருவாடு ராமேஸ்வரம் கருவாடு தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். செம்மையான கருவாடு, ருசியான கருவாடு, டேஸ்டான கருவாடு, ஃப்ரெஷ்ஷான கருவாடு. இந்த கருவாடுக்கு, அதாவது ராமேஸ்வரம் கருவாடுக்கு ஈடு இணையான கருவாடு வந்து எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு ஃபேமஸான கருவாடு தான் நம்ம ராமேஸ்வரம் கருவாடு. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. இதுவரைக்கும் தேனிமேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இது வந்து தேனிமேன் போடுற ஒவ்வொரு யூடியூப்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்றதுக்காக இந்த ஆல் ஆப்ஷன் நம்ம சொல்றோம். ஸோ தேனிமேன் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் பதிவு செய்கிறாரு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய எல்லா வீடியோக்களையுமே பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. நன்றி, வணக்கம்.